இல்லை சார், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் சினிமா ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்க அடுத்தது அவங்க பசங்களை வந்து சினிமாவில் வரதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. நடிக்கிறதுக்கு ஆகட்டும், இல்லை வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் வரது கூட பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு அது அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இருக்குது வந்தது? எனக்கு ஃபுல் எதிர்ப்பு எல்லாத்துலேயுமே வந்து நீ சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வந்து இன்ஃபேக்ட் அப்போ வந்து உதயம் தியேட்டர் ஃபஸ்ட்டு விலைக்கு வந்தது, அது கட்டி முடிக்கல. நம்ம உதயம் தியேட்டர் வாங்கிடுறேன், நீ அதை பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்பயும் எங்கள் அப்பா அப்பா சொல்லுவாங்க, உதயம் தியேட்டர் வாங்கி அங்கே செட்டில்லாமல் நீ இதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுருக்க சினிமாவில் வந்து அப்படின்வாங்க. ஸோ சிபட் எனக்கு அது அது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமா மேலே இருக்கிற பேஷன். சார், இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவர் அப்பாக்கிட்ட தான் வரணும் அப்படின்றது இருந்துச்சு, இல்லை வெளியில் வேறு யாருக்கிட்ட போய் சேரணும் அப்படின் மாதிரி தாட்ஸ் இருந்தது? எனக்கு அது தோணவே இல்லை, வெளியில் போகணுன்ற மாதிரி தோணலை. ஏன்னா எங்கள் கம்பெனி ஒரு பெரிய ஒரு இது இதில் இருந்ததுனால ஒரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகல, நான் ட்ரையை கூட பண்ணல. படம் நான் பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறையா இப்போ சேஞ்சஸ் இருந்தது. ஸோ எங்கள் அது அது அதில் அது வந்து ஒரு அதை அது எங்கள் யூனிட் வந்து ஒரு டிசிப்ளின்ட் ஒரு ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் இது கம்பெனி, ஒரு ஃபிலிம் கம்பெனி. ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளே நான் போய் மாற்ற முடியல, இதையும் மாற்ற முடியல. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே தான் இருந்து பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலையில் இருக்க ஒரு ஒரு சின்ன ஒரு சின்னது புரட்சிகரமாக ஏதாவது சின்ன விஷயங்கள் கூட எங்கள் யூனிட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் டைம் அது கதாநாயகன் வாய் குழுப்பும்போது தான் அந்த சேஞ்சை ஒத்து, அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஒரு ஆறு ஏழு படம் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் தான் திருப்பி கதாநாயகன் வாய்ப்பில் பவுன்ஸ் பேக். அப்பா கிட்ட எத்தனை படங்கள் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? பொல்லாதவன், சிம்லா ஸ்பெஷல், பொல்லாதவன், அதுக்கப்புறம் வந்து படிச்சக்கு நேரமாச்சு, ஒரு படம் தான் அந்த சிவப்பு சூரியன்லாம் ஒர்க் பண்ணேன். சிவப்பு சூரியன்லாம் ஆரம்பிக்கிட்டு இது ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் போயிட்டேன். போயிட்டீங்க, ஓகே சார். இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுங்க, திடீர்னு டிஓபியாக மாறினீங்களா எப்படி சார் அது? எனக்கு வந்து கர்ணன் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கேமரா சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் பொல்லாதவன் படத்துக்கு கேமரா இருந்தார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணாதே, நீ கேமரா வா இங்கே வந்துடு, டெக்னிக்கலாக வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அவர் மீட்ரு பிடிச்சி கொடுத்து மீட்ரு எப்படி பிடிக்கணும்னு சொன்னார். ஸோ என்னுடைய குருன்னு சொல்லும்போது கர்ணன் தான். அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பார், கொஞ்சம் வல்கராக எடுப்பார். ஸோ அதனால் வந்து வெளியில் நான் யார்ட்டையாவது போய் நான் கர்ணன் டஸ்ட்ன்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது. பட் ஆனால் நான் தைரியமாக எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் கர்ணன் தான் என்னுடைய குருன்னு சொல்லி சொல்லுவேன். அவர் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளாமரஸாக எடுப்பார், கொஞ்சம் கங்கா மாதிரி படங்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த ஆங்கிள்ஸ் வைக்கிறதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளாக்ல குறிப்பாக அவுட் டோர் லொகேஷன் வந்து கேமரா மேதன் கர்ணன்னே சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் பிராண்ட் அவருக்கு இருக்குது நிச்சயமாக. அதில் மாற்றம் அவர் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கிளியரியாக ஃபைட்டிங் சீன், ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப நல்லா எடுப்பார். கேமரா தூக்கி கையில் வச்சுட்டு ஓடுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஸோ ஸோ எனக்கு குருநாதன்றது அவர் தான், அவர் சொல்லிக் கொடுத்ததுனால. ஓகே ஓகே. எத்தனை படம் நீங்கள் டிஓபியாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க? அவர்கிட்ட நான் பொல்லாதவன் படத்தை மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிவப்பு சூரியன்ல கொஞ்சம் பாதி ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், வந்ததுக்கப்புறம் நான் டிஓபி ஆகிட்டீங்க. ஓகே சார், நீங்கள் டைரக்ஷனும் கற்றுட்டீங்க, ஒளிப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் எது போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் வரலையா உங்களுக்கு? அப்படி இல்லை, நான் கோடைமழை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து என்ன படம் பார்த்தார், பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இட்ஸ் எ வெரி குட் இது ஜாபு, நீங்கள் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் இல்லை இல்லை நான் டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது தான் சொல்லிவிட்டு அப்படி தான் நான் கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோகிராஃபி டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி தனியாக வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ ரெண்டு கான் சொன்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள், நான் தான் அதை விட்டுட்டேன். அவருக்கு கோடைமழை படம் ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம். சார், நீங்கள் இந்த டைரக்ஷன் டெபியூ கோடைமழை உருவானது எப்படி?
அது ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் தான் காட்சி கேட்டால் அது முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கோடைமை டைட்டில் நான் வைக்கலை. ஒரு 14 வயசு 15 வயசு பொண்ணுனுடைய லைஃப்பை வச்சு எடுக்கணும், ஒரு அநாத பொண்ணுடைய லைஃப்பை வச்சு எடுக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கோமல் சாமிநாதன் ரைட்டர் அவர் தான் இது இது பண்ணார். ஸோ அவர் அவர்கிட்ட இதை சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னொடனே அவர் நல்லதாக சப்ஜெக்ட் இருக்குது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு கதைகளெல்லாம் எழுதவே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கேரக்டர் மட்டும்தான் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு பொண்ணு, அம்மா இறந்துடுறாங்க, அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஸோ ஒரு ஒரு அனாதையான ஒரு பொண்ணு. ஸோ அவளுடைய ஆம்பிஷன் ஒரு டான்ஸராக பெரிய டான்ஸராக வரணும்னு, பட் அவளுக்கு சுத்தியரை எதுவுமே கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்குன்றது தான் பண்ணோம். அதுக்கப்புறம் போய் அந்த வித்யான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க நல்லா டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு டான்ஸ் ஸ்கூல்லேருந்தே அவங்கள கூட்டினு வந்தோம், கூட்டினு வந்து நடிக்க வச்சு பண்ணோம். அது நல்லா நடித்தாங்க. அது அது அதுபோது தான் கோமல் சாமிநாதன் தான் ஃபுல் அது ஸ்கிரிப்டு எழுதியிருந்தார். அப்பா திரைக்கதை பண்ணார். ஆமாம், திரைக்கதை பண்ணார். ஓகே. ஆனால் உண்மையிலே நீங்கள் லக்கி பர்சன் தான் சொல்ல முடியும். உங்களோட டெபியூ ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் அதில் வந்து கௌரவ இடத்தில் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ரஜினிகாந்தாவே வந்திருக்காரு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் நடிக்கிற சீன் மாதிரி அவர் அமலாம் தேங்காய் சீனா சார் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரிதா மேடம் அவங்க வந்து டாக்டர் மாதிரி கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. மெயின் த்ரூ அவுட்டில் வரதே உங்களுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டண்ட். அன்றைக்கில் ஹைலைட்டில் இருந்தவங்க மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஸ்ரீபிரியா மேடம். இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டத்தில் வச்சே நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் கூட உள்ள வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அந்த அதை பற்றி அவங்க இப்போ சரிதா வந்து சிவப்பு சூரியன் நடிச்சிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு பழக்கம் உண்டு. ஸோ அதனால் அவங்க நான் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவங்க சரி இன்றைக்கி ஷூட்டிங் சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. அது என்ன கேரக்டர்னு கூட கேட்கவே இல்லை, இன்றைக்கி ஷூட்டிங் சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அது அதான் அது அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா இந்த மாதிரி கிடையாது, காலையில் வந்து இன்னும் ஷூட்டிங் வரும், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவனை பற்றி என்னும் தெரியாது, இவங்க ஒன்றும் தெரியாது, அது டச்சே இருக்காது. பட் அப்படி கிடையாது, அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலியாக இருக்கும், ஒரு ஒரு எல்லாருமே பொண்ணுக்குள்ளே ஒன்றா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோன்யமாக பழகும். ஸோ அதே மாதிரி சரிதாவோட என்னுடைய ரிலேஷன்ஷிப்பு, அதே சமயத்தில் தேங்காய் சீனிவாசன்லாம் தேங்காய் சீனிவாசன்லாம் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகுவார். நான் உட்காந்து இந்த பின்னாடியே வந்து முதுகு பிடிப்பார், முடிச்சுட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்வாரு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு நடிகர், ஒரு ஒரு அவரும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு அது அதுதான் எனக்கு சினிமாவுக்கு வரத்துக்கு தூண்டுதலாக இருந்தது. அண்ட் அதை வந்து நான் மனோரமாக்கிட்ட சொல்லும்போது, ரஜினிகாந்த் சொல்லும்போது அவங்க உடனே எஸ்ன்னு சொன்னாங்க. அதேமாதிரி பாக்யராஜ் உடனே எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அதுக்கு அவர் எங்கள் படத்தில் நடிக்கல அதுக்கு முன்னாடி, பட் அவர் பழக்கம் இருந்தது காரணம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் அவர் இருந்தார். ஓகே. ஸோ அதனால் அவங்க பரிவீனான அவங்க ஒய்ஃப், ஃபஸ்ட் ஒய்ஃப் அந்த அவங்க பரிவீனா வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப க்ளோஸு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல எனக்கு பழக்கம் உண்டு. அதனால் அவங்க தான் இல்லைனா நீங்கள் பண்ணணும்னு சொல்லி முதல்லையே சொல்லியிருந்தாங்க, சொல்லி வச்சுருந்தாங்க. அது அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க புக் பண்ணியிருந்தோம் பாக்யராஜ். ஸோ அதுக்கு முன்னாடி இது பண்ணோன்னு சொன்னோன்னே அவர் சரின்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் அப்போ இருந்த சினிமா வேறு. அது மாதிரி அதில் அமலா மேடம் உங்கள் படம் உங்கள் கம்பெனியில் இது இருக்குது ஒரு படம் கூட நடிக்கல, ஆனால் அவங்க கெஸ்ட்ரோல அவங்க நான் அந்த ஒரு படத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தோம். புக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் அந்த அந்த படம் ஆரம்பிக்க முடியல, நீங்கள் இதில் கொஞ்சம் பண்ணுங்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நான் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க. வந்து அதில் ஒரு பாக்யராஜ் கூட வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு பண்ணாங்க. ஸோ அதான் அது அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். மொத்த ஒருத்தருக்குடைய ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ஒரு குடும்பமாக இருக்கும். இப்போ அது இல்லை, இப்போ இல்லை, அது இல்லை. இப்போ வந்து எல்லாம் பணம்ன்றதான் மெயினாக போயிடுச்சு. இது அதே மாதிரி நீங்கள் அந்த அவங்களை செலக்ட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லர்மேட் கேரக்டராகவே அதில் அமைஞ்சது. பார்த்தீங்கன்னா பாக்யராஜா இருக்குது, அவரோட அப்பியரன்ஸ்னால் அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஜீனியஸு. அதே மாதிரி டைலாகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்றத தெரியும்.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு இன்டர்வியூ எடுக்கிற சீனை வச்சு ரொம்ப அழகாக ஹைலைட்டாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அமலா மேடம் பார்த்தீங்கன்னா துரு துருன்னு எப்பவுமே அந்த துரு துருக்கு ஒரு மறுபேர் அமலான்னு சொல்லுவாங்க. அது நகைச்சுவை, அதே ஒரு ஒரு காமெடியில் ஒரு தனி ஸ்டைலு, அது மாதிரி வெர்சடைலுக்கு தேங்காய் சீனிவாசன் பண்ணிங்க. சரிதா மேடம் அவங்களும் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவேன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு டாக்டர் கேரக்டராக கொடுத்தீங்க. ரொம்ப ஒவ்வொருத்தர் கேரக்டர் யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப அருமை அமைஞ்சது அது பார்க்கறதுக்கு. நடிகர் திலகம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு உங்கள் படத்தில், எங்கள் கம்பெனியில். அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரெண்டு படங்கள் உலக நாயகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியராஜன் சார் ஒரு சின்ன சின்ன படங்களாக எடுத்து அதுவும் ஹிட்ஸ் அடிச்சிருங்க. கதாநாயகன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம், கதாநாயகன் வந்து பாண்டியராஜன்ட்ட நாங்கள் போய், எங்கள் அப்பாவுக்கு காமெடி ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் குடும்பத்திலே ரொம்ப நகைச்சுவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எங்களுக்கு. ஸோ எங்கள் அப்பாவுடைய நிறைய தேன்மழை பொம்பளாட்டம் அந்த படத்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்லாம் இருக்குது காமெடி ஃபிலிம்ஸில். ஸோ பாண்டியராஜன் இதை பார்த்துட்டு போய் நாங்கள் கால் ஷீட் கேட்டோம். அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கதைக்கு நிறைய கதை பார்த்தோம், பட் எதுவுமே ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பெருசாக நகைச்சுவை இல்லை, இல்லைன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தோம், அது பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்திருந்தது. அது பார்த்துட்டு நான் அந்த மலையாள படத்தை தான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அப்பா நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி நம்ம பாண்டியராஜன்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு பாண்டியராஜனுக்கு போட்டு போட்டு பார்த்தோம் அந்த படத்தை பார்த்தோம். பார்த்தோன்னே வெளியில் வந்துட்டு சூப்பராக இருக்குது, நம்ம இமீடியட்டாகவே ஆரம்பிச்சுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி என்னை பார்த்து கேட்டேன், எங்கே இந்த கதையை பிடிச்சிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு மலையாள படங்கள் நிறைய பார்ப்பேன், ஸோ அதில் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரி இது பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னா அந்த டைத்தில் தான் பாண்டியராஜனுக்கு ஏற்ற மாதிரி கதையை அமையிறது, கதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு மூணு படம் வேறு ஃப்ளாப் ஆகிடுது. ஸோ இந்த படம் ஒரு அவருக்கே ஒரு செகண்ட் பிரேக் மாதிரி இருந்தது. இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் இருந்தது. அந்த இதில் வந்து மோகன்லால் பண்ணியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் மோகன்லாலுக்கு விட பாண்டியராஜனுடைய காமெடி இன்றைக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு இயற்கையாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் அது இருந்தது கூட எஸ் வி சேகர் போட்டு ரெண்டு பேருமா பேலன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுவும் இவருக்கு அந்த மொழி அதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த காமெடிக்கு. ஆமாம், அந்த துபாய் ஷேக் மேட்டர்லாம் நல்லா அவருக்கு விட்டாச்சு. அது அது இன்னும் அந்த படம் வந்து மலையாளத்தை விட தமிழ் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது பாண்டியராஜனுடைய இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதில் தான் கேசி மோகன் டைலாக்ஸ் இருக்கும். அவருதும் டைலாக்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இது இருக்கும். ஸோ அந்த அது ஒரு முக்தா ஃபிலிம்ஸில் ஒரு நாலஞ்சு படம் எங்கள்தே ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் இது பண்ணோம். நாயகன் பண்ணோம், நாயகன் பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கு அடுத்தது இது பண்ணோம். ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஒன்று. அது வந்து அப்போது படங்களில் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் கூட இது கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது அதே திருப்பி வாய்க்கொழுப்பு, அது வாய்க்கொழுப்புன்றது இங்கே நாங்களே உட்காந்து கதை எழுதியிருந்தோம், கதை எழுதி அது பண்ணியிருந்தோம். வாய்க்கொழுப்பில் என்ன அப்படின்னு சொன்னால், அது கதாநாயகனில் வந்து 28 நாள் தான் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். வாய்க்கொழுப்பு 26 நாளில் முடித்தோம். அதாவது அங்கே போய் உட்காந்து கடக்கடன்னு ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் நடக்கும். அது வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மி பண்ணி போகும். ஸோ அது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி இருக்கிறதுக்கு அது ரொம்ப இருக்கும். பட் அதே படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபார்முலா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா வந்தது. அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ண அந்த சின்ன சின்ன ஆசைகள், அந்த எதிர்காற்று, அப்புறம் அந்த விக்ரம் உங்கள் கம்பெனியில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த விக்ரம் படமும் வந்து என்னென்னா ஒரு கன்னட படம் வந்து, அது கன்னட படத்தை ரீமேக் வாங்கி போட்டோம். அதை என்ன அப்படின்னா அந்த புது ஹீரோ போட்டிருந்தோம். முதல்ல அந்த ரோலில் விக்ரம் தான் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த
ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லாம் எங்கள் தெரிஞ்ச ஒருத்தருடைய பையன் ஸோன்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் இவனை போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த போட்டோம் விக்ரமுக்கு என்ன பண்ணோம், இன்னொரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒன்று கொடுத்தோம். இந்த படத்தில் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னட படம் அது நீங்கள் வந்து கடைசியாக டைரக்ட் பண்ணது அந்த 2013 இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், வேதாந்த தேசிகர் சொல்லிட்டு. இப்போது அடுத்த முடிஞ்சிடுச்சு வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். ஃபஸ்ட்டு அது தேட்டர் இல்லைன்றதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு. லாஸ்ட் சிவப்புன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ராஜ்கிரண் சார் அவங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி உங்கள் ப்ரொடக்ஷன். ஆ, என் பிரதர் பண்ணார் அது. ஓகே ஓகே. ஸோ அந்த படம் வந்து அது டைரக்டர் எல்லாம் வெளியாட்களை வச்சு பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் காஸ்ட் எக்கச்சக்கமாக போயிடுது, இவங்க பட்ஜெட் போட்டதை விட எக்கச்சக்கமாக ஆச்சு. ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரிலீஸ் ஆச்சு. அது சரியாக அது போல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அடுத்தது உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது சார்? அடுத்தது ரெண்டு மூணு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து இந்த தான் அது பண்ணணும். டைரக்ஷனாக ப்ரொடக்ஷனா சார்? ப்ரொடக்ஷனும் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும். டிஸ்ட்ரிபியூஷன் சார். வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய எல்லா படங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.